நாட்டுப்புற கலை வடிவங்கள் பார்க்கிறவருக்கு என்ன செய்யுங்கிறது, அடுத்து நிகழ்த்துபவருக்கு அது என்ன செய்யும், உடல் ரீதியாக உடலுக்குள்ள இருக்கிற உள்ள ரீதியாக இறுக்கத்தை உடைத்து சுதந்திர உணர்வை அளிக்கக்கூடிய ஆற்றல் நாட்டுப்புற கலைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த நாட்டுப்புற கலை வடிவங்கள் பல வகைகள் என்று இருக்கு. எனக்கு முன்னாடி அம்மா தங்கை ஸ்ரீமதி அவர்கள் அருமையான ஒரு நிகழ்வை முன்னின்று நடத்தினாங்க. தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல, நாம வெளியில இருந்தோம். ஆனா நிச்சயமா ஒன்னு அடிப்படை, கலைகள் வழியாக நாம் மொழியை கொண்டு செல்லுகிறோம். ஒருவேளை கலை வழியாக மொழியை கொண்டு செல்லல அப்படின்னா அந்த கலை அவசியம் இல்லை. தோளில் தொங்குவது பறையாயினும் எமது தொலைநோக்கு மானுடம், இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த உலகத்துக்குள்ள சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, எல்லாத்தையும் கடந்தது மனிதன். ஆக அந்த மனிதத்துக்கான பயணத்துல மொழி மிக முக்கிய பங்காற்று இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. மொழி கடந்தும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியுது அப்படின்னா அது கலை வழியாக முடியுது. அல்லது அந்த மொழியை வளர்ப்பதற்கு, மொழியை பரவலாக்கம் செய்வதற்கு கலை பங்களிப்பு செய்யல, அல்லது மானுடம் பரவலாக்கம் செய்வதற்கு, மானுடத்தை தாங்குவதற்கு கலையோ மொழியோ பங்களிப்பு செய்யலன்னா அந்த மொழியையும் கலையையும் இந்த நொடி பொழுது விட்டறிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் கலையை நாங்கள் தோளில் சுமந்ததற்கான அடிப்படை விஷயம். ஆக அந்த அளவுல இப்பொழுது தமிழ் மொழி சார்ந்து, தமிழர் காதல் சார்ந்து ஒரு பாடல். ஐயா இந்த மானிட்டர் கொஞ்சம் சவுண்ட் வைங்கய்யா, மானிட்டர் கேட்கலங்கய்யா, இந்த மானிட்டர் 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 ஹலோ 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 செம்பருத்தி பூவை போல, செவ்வாழை பழம் போல, செங்காத்து போல வீசும் குருவம்மாணி, செம்மொழியாம் தமிழடி குருவம்மா. செம்மர கட்ட போல, செவ்வரளி மொட்ட போல, செஞ்சீவ சிலையாட்டம் குருவையாணி, செம்மையான தமிழண்டா குருவையா. முதலாய் தோன்றிய இனமே தமிழினம், முழுதாய் உணர்ந்தேன் முதல் காதல் உன்மனம். முதலாய் தோன்றிய இனமே தமிழினம், முழுதாய் உணர்ந்தேன் முதல் காதல் உன்மனம். மொழி வேறு இனம் வேறு என்றார் போல வீசும் குருவம்மாணி, செம்மொழியாம் தமிழடி குருவம்மா. செம்மர கட்ட போல, செவ்வரளி மொட்ட போல, செஞ்சீவ சிலையாட்டம் குருவையாணி, செம்மையான தமிழண்டா குருவையா. சூட்டிய உன் தந்தைக்கு முழு வணக்கம். தமிழ் போல் ஆண் உனக்கு உறவான உயிர் நெருக்கம். தமிழே நீ எனக்கு வரலாறு தந்த இணக்கம். செம்பருத்தி பூவை போல, செவ்வாழை பழம் போல, செங்காத்து போல வீசும் குருவம்மாணி, செம்ம
செம்மொழியாம் தமிழடி குருவம்மா. செம்மர கட்ட போல செவரளி முட்ட போல செஞ்சி வச்ச சிலையாட்டம் குருவையானே, செம்மையான தமிழண்டா குருவையா. அழைக்கும் போது இனிப்பாயிருக்கும். தமிழில் காதலித்தால் அறிவு சிறக்கும். தமிழை போல் குழந்தை அழகாய் பிறக்கும். வள்ளுவம் வலியுறுத்தும் மரமே நம் வாழ்முறை. வரமாய் வந்தவனே தெளிவான முழுநிறை. வானம் வளர்ந்திட வளர்த்திடுவோம் தமிழ் மறை. வாழ்வாங்க வாழ்க வேண முழங்கிடட்டும் தலைப்பறை. செம்பருத்தி பூவை போல செங்வாழை பழம் போல செங்காத்து போல வீசும் குருவம்மானி செம்மொழியாம் தமிழடி குருவம்மா. கைதட்டுங்க. செம்மர அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் உலக அரங்கில் மேடை அமைத்து இதை அங்கீகரிக்கின்ற ஃபெட்னா தமிழ் பேரவைக்கு மணிமாறன் மகிழினியோடு மட்டுமல்லாது தமிழகத்து ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையில் இப்பொழுது பறையிசை கலைஞர்கள் பறையிசையை நிகழ்த்துவாங்க. பறையில் போல கையில் எழுப்பி நான் சொல்லும் அந்த மெட்டை உங்கள் கைதட்டலையே இசைத்து அவர்களை வரவேற்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தக்குவுக்கு தா அந்த மெட்டை அந்த டியூனை உங்கள் கைதட்டலில் வாசிக்க முயற்சி செய்யுங்க. தக்குவுக்கு தா அருமை. தக்குவுக்கு தா தக்குவுக்கு தா மூணே முறை தொடர்ச்சியாக வாசிடுவோமா? பறை பறை விரயம் என்கிற சொல்கூட விரயமில்லை. விரயமாக்காதே என்பதற்கு பயன்படும். உலகில் எதுவும் விரயமில்லை என்கிற உண்மையின் வெளிப்பாடுதான் பறை. விலங்குகளை மனிதன் வெற்றி கொண்டான் எனும் வீரத்தின் அடையாளம் தான் பறை. எமது பறையொலி சாவுக்கானதல்ல வாழ்வுக்கானது. எமது பறை முழக்கம் சாமிகள் ஆடுவதற்கல்ல ஜாதிகள் ஆட்டம் காண்பதற்கு. ஓங்கி அடிப்பதில் கிழியட்டும் பறைகள் அல்ல பாகுபாடுகள்.